வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம யூபிஎம் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், வெண்டை சாகுபடி நேற்று அதை எப்படி பண்ணணும், அதனுடைய விதை தேர்வுகள், நிலத்தை எப்படி தயார் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நேற்று பார்த்தாச்சு. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த வெண்டை சாகுபடியில் என்னெல்லாம் நோய்கள் வரும், அந்த நோய்கள் வந்தால் எப்படியெல்லாம் நம்ம அந்த நோய்கள்லேருந்து நம்முடைய செடிகளை காப்பாற்றுறது. ஏன்னா நோய் வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு லாஸ் ஆகிறதான வாய்ப்புகள் இருக்குது விவசாயத்தில். அந்த வெண்டை செடியில் என்ன எது மாதிரியான நோய்கள்லாம் வரும், எந்தெந்த சீசனில் எது மாதிரி நோய்கள் வரும், அந்த நோய்கள்லேருந்து எப்படி நம்முடைய செடிகளை பாதுகாக்கிறது அப்படின்றத முதற்கொண்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வெண்டை செடிகளுக்கு எந்தெந்த சீசனில் எந்த மாதிரியான நோய்கள் வரும், ஃபஸ்ட்டு என்னெல்லாம் நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னால், ஒரு செடி நட்டு ஒரு 10 நாள் 15 நாள் ஆனவுடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா, சார் உறிஞ்சும் பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி, அது வந்து சொல்லப்போனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சாரூரிஞ்சும் பூச்சி என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த வெண்டைச்செடியினுடைய துளிர் பகுதியில் வந்து உட்காந்துக்கும். ஃபஸ்ட்டு துளிர் பகுதியில் தான் உட்காரும். அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த வெண்டைச்செடியில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு, அந்த சாரூரிஞ்சும் பூச்சி இருக்கிறதுக்கு 4 நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வச்ச செடி வளரும் வளராது, எதுவுமே ஆகாது. செடி லேசாக கொஞ்சம் கருப்பு கலரில் ஆகிட்ட மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் செடி லைட்டாக கருப்பு கலரில் ஆன மாதிரி இருக்கும், அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஈவினிங் நேரத்தில் போயிட்டு அந்த செடிக்கிட்ட நின்னீங்கன்னு சொன்னால், அந்த கருப்பு கலர் ஈ மாதிரி பறந்துட்டுருக்கும். எப்போ இந்த கருப்பு கலர் ஈ வருதோ அதை பின்தொடர்ந்து அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை ஈ அப்படின்னு சொல்லிட்டோன்னு சொல்லுவோம், அது வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா தண்டு தொலைப்பான அப்படியே 1 by 1 நோய்கள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் குறிப்பாக இயற்கை விவசாயம் தான் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நோய்கள் வர அளவுக்கு நம்ம விடக்கூடாது. நோய்கள் வந்ததுக்கப்புறம் அது கூட அந்த பூச்சிகளோட போராடிக்கிட்டு இருக்கிறத நோய்கள் வராமலே தடுத்துடணும். அதுதான் நமக்கு மிகச்சிறந்த வழி. முடிஞ்ச அளவுக்கு நோய்கள் வர்றதுக்கு முன்னாடியே அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, நோய்கள் வராமல் தடுக்கிறது தான் மிகச்சிறந்தது. சரி, இப்போ ஒரு செடி நட்டாச்சு, ஒரு 20 நாள் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் என்னுடைய செடிகள் பச்சை கட்டலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலான்னு சொன்னால், செயற்கையில் செய்கிறவங்க யூரியா போடுவாங்க. முடிஞ்சளவுக்கு யூரியா போட வேண்டாம். ஏன்னு சொன்னால், யூரியா போட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம கெமிக்கல் மருந்து அடிச்சாகணும். யூரியா போட்டால் உடனே புழு வர ஆரம்பிச்சிடும். அது வெண்டஞ்செடின்ட்டு இல்லை, நீங்கள் எந்த பயிர் பண்ணாலும் சரி, ஒரு பயிருக்கு நீங்கள் யூரியா வந்துட்டு கொடுக்குறீங்க, செடி பச்சை கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு யூரியா கொடுக்கிங்கன்னா செடி நல்லா பச்சையாக வர ஆரம்பிச்சிரும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே புழு கண்டிப்பாக வரதுக்கு ஆரம்பிச்சிரும். சரி, அப்போ இயற்கை விவசாயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு டேங்க் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஸ்ப்ரேயரில் 10 லிட்டரில் இருக்குது, 16 லிட்டரில் இருக்குது. நீங்கள் 16 லிட்டர் ஸ்ப்ரேயர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு டேங்குக்கு ஒரு இளநி இருக்குது இல்லைங்களா, அது எவ்வளோ, ஒரு 200 மில்லி தண்ணி வருமா இல்லை 100 மில்லி, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு டேங்க் அந்த பச்சை தண்ணிக்கு ஒரு இளநியை கலந்து அப்படியே ஸ்ப்ரேயரில் லைட்டாக அடிச்சு விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சாயந்தர நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த யூரியா போட்டால் எப்படி அந்த வெண்டஞ்செடி பச்சை கலரில் வருமோ அதை விட சிறப்பாக பச்சை கலரில் வந்துடும். நீங்கள் இந்த இளநி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணும்போது, சரி ஓகே இப்போ பச்சை கலரில் வந்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய வெண்டஞ்செடிகள் கிளக்கில சரியான படிக்கும். ஏன்னா நமக்கு கிளக்கிழச்சா தான் இல்லை மறை நிறைய காய்கள் வைக்கும், நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கும். ஒருவேளை கிளையே கிளக்கில அப்படின்ற பட்சத்தில், அந்த நான் கெமிக்கல் முறையில் செய்கிறோம் அப்படிங்கிறவங்க ஜிங்க் சல்பேட் யூஸ் பண்ணுவாங்க. ஜிங்க் சல்பேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அது எதுவாக இருந்தாலும் சரி, வெங்காயமாகட்டும் அல்லது வெண்டஞ்செடி ஆகட்டும், எதுனாலும் நிறைய கிளைகள் கிளச்சி வர்றதுக்கு. இப்போ ஒரு சிலர் நெல் பயிர் பயிர் பண்ணியிருப்பாங்க, என் பயிர் குத்தியே கட்டலை, ஒரு 10 பயிர் தான் வச்சேன், வச்ச பயிர் அப்படியே இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் ஜிங்க் சல்பேட் யூஸ் பண்ணலாம். ஜிங்க் சல்பேட் யூஸ் பண்ணும்போது பயிர்கள் நல்லா குத்து கட்டி வரும். நீங்கள் வெண்டஞ்செடிக்கு யூஸ் பண்ணும்போது நிறைய கிளைகள் கிளைக்கும், பக்க கிளைகள் கிளைக்கும். சரி, இப்போ நம்ம இயற்கை விவசாயத்தில் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதாவது பஞ்சகாவியன்றது வந்து முடிஞ்சளவுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணாலும் சரி, இல்லை சொட்டு நீர் பாசனத்தில் செஞ்சு வேருக்கு கொடுத்தாலும் சரி, முடிஞ்சளவுக்கு காய்கறி விவசாயம் எப்பயுமே சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணுறது தான் மிகச்சிறப்பு. ஏன்னு சொன்னால், ஒரு செடியில் இருக்கக்கூடிய இந்த வேர் சம்மந்தப்பட்ட நோய்கள் அடுத்த செடிக்கு பரவாது. இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, சொட்டு நீரில் நம்ம பயிர் செய்யும் போது ஒரு நாளைக்கு எனக்கு 1000 லிட்டர் தண்ணி தான் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், தாராளமாக நம்ம ஒரு 1/2 ஏக்கர் பயிர் பண்ணிடலாம் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் பண்ணும்போது. சரி ஓகே, இப்போ நல்லா கிளக்கிழச்சிருச்சு, இப்போ இந்த பூச்சி வந்துருச்சு, நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், வெள்ளை ஈக்கள் வருது அப்படின்னு சொன்னால், 3G கரைச்சல் யூஸ் பண்ணுங்கள். 3G அப்படின்னா இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு, இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சின்னதாக ஒரு அதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த த்ரீ ஜி கரைச்சல் ரெடி பண்ணுவாங்க. இதை பற்றி யூடியூப்ஸில் நிறைய வீடியோ இருக்குது, ஒருவேளை இல்லை தெரியல அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், அதை பற்றி வீடியோ நாமும் போடுவோம். அந்த 3G கரைச்சல் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த ஈக்கள் எல்லாம் ஓடிடும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு எளிமையான மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது வேப்பம் கொட்டை கரைசல், அப்படி இல்லை நான் சொட்டு நீரில் செய்கிறேன் அப்படின்றபோது, சொட்டு நீர் வேருக்கு தண்ணி விடும்போது அது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த வேப்பங்கொட்டை கரைசல் இருக்குது இல்லைங்களா,
ஒரு டேங்கில் ஊற வச்சு அந்த சொட்டு நீரில் வேருக்கு கொடுத்துருங்க. வாரத்தில் ஒரு முறை தவறாமல் வேறு கொடுங்க. வேறு கொடுக்கும்போது வந்து பார்த்தோம்னா அந்த செடிக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். கசப்புத்தன்மை ஏறின உடனே நமட்டோஸ் அந்த நூட்புழு தாக்குதல் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் குளிர்காலத்தில் அல்லது மழைக்காலத்தில் பயிர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதிகமாக இந்த அடிசாம்பல் நோய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வருங்க. இந்த அடிசாம்பல் நோய் அப்படின்றது வெண்டஞ்செடியினுடைய அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் பூசின மாதிரி இருக்கும். அது வந்துச்சுன்னு சொன்னாலும் நமக்கு மகசூல் அதிகமாக பாதிக்கும். சரி, அந்த அடிசாம்பல் நோய் வராத இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், கந்தகம், அதாவது நீரில் கரையக்கூடிய கந்தகம்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வாங்கி ஸ்ப்ரே பண்ணிங்க கடையில் அப்படின்னு சொன்னால் சரியாயிடும். இல்லைன்னு சொன்னால் பஞ்சகாவியை அடித்தாலே அதுக்கு போதுமானது. பஞ்சகாவியாக யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. சொல்லப்போனால் வாரம் ஒரு முறை இந்த பஞ்சகாவியாக யூஸ் பண்ணுங்கள், காய்கள் நல்லா நீள் நிலமாக வரும். அடுத்து நீங்கள் வெயில் காலத்தில் இப்போ நான் வெண்டஞ்செடி பயிர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வைரஸ் தாக்குதல் அதிகமாக இருக்கும். வைரஸ் ஓகேவா, அந்த அதாவது இலை சுருட்டணும் அப்படின்னா அந்த இலைகள் வந்து நீள நிலமாக பட்டையாகவே இருக்காது, அப்படியே சுருண்டுட்டு போயிடும். இலைகள் நல்லா இருந்தால் இலைகள் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு செடியில் ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடைபெறும். ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடைபெறுது அப்படின்னா தான் நமக்கு அதிலிருந்து காய்கள் நல்லா நீளமாகவும் திரச்சியாகவும் கிடைக்கும். சரி, இப்போது நமக்கு வந்து வெயில் காலத்தில் இந்த வைரஸ் நோய் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, வைரஸ் நோய் முடிஞ்ச அளவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துறது நல்லது. ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, அது எப்படி நம்ம வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், மோர்கரைசல், அரபு மோர்கரைசல்னு சொல்லுவாங்க, அதுவும் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றது யூடியூப்பில் நிறையா வீடியோ இருக்குது. இல்லை நம்மளும் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அரபு மோர் கரைசல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்து அந்த அரபு மோர் கரைசலை செஞ்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னு சொன்னால் வைரஸ்னும் இதுக்கு மட்டும்தாங்க கண்ட்ரோல் பண்ணும். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் வாங்கணும்னு சொன்னால் ஒரு கால் ஏக்கர் வெண்டஞ்செடிக்கு போயிட்டு இந்த வைரஸ் நோய்க்கு வாங்கினீங்கன்னா ஏறக்குறைய 450-500 பில் பண்ணிடுவான். இந்த வைரஸ் நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கெமிக்கல் மருந்து வாங்கணும்னு சொன்னால் ஒரு கால் ஏக்கர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 450-500 பில் பண்ணிடுவான். இதே நீங்கள் அழகாக என்ன பண்ணலன்னா கம்மி காசில் இந்த அரபு மோர் கரைசலை யூஸ் பண்ணி இந்த வைரஸ் நோயிலேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் மோர் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த வைரஸ் வந்து அழகாக கண்ட்ரோல் பண்ணிடும். முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு நோயும் வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்து இன்னொரு நம்ம வெண்டஞ்செடியில் அதிகமாக வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தண்டுப்புழு, இன்னொன்று காய்ப்புழு, ரெண்டுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு தண்டில் சாப்பிட ஆரம்பிக்கும், பிறகு அப்படியே காயை சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த தண்டுப்புழு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, முதல் நாள் பார்த்திங்கன்னா 1-2 புழு தான் இருக்குது நம்ம வயலில். சரி, 1-2 தானே இருக்குது, பிறகு நம்ம நாளைக்கு 4-6 நாள் இன்னும் 2 நாள் கழித்து கூட மருந்து அடிச்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டிங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வயலில் ஒரு பிஞ்சு கூட இருக்காது, அழகாக சாப்பிட்றோம். ஏன்னா இந்த வெண்டஞ்செடியினுடைய குருத்தாகட்டும் இளம் பிஞ்சுகளும் சரி ரொம்பவுமே மிருதுவாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த புழுவுக்கு. அந்த புழு என்ன பண்ணுன்னா ஜஸ்ட் ஒரு 25 நாளில் வந்து நல்லா வளர்ந்துடும். வளர்ந்த ஒரு புழு என்ன பண்ணுன்னா, அதாவது ஒரு டைம் முட்டை இடும்போது 300 முட்டையிலேருந்து 1000 முட்டை வரைக்கும் இடும். இட்டு வச்சுட்டு அந்த முட்டைகள் திரும்ப அடுத்து ஒரு 10 நாள் அதுவும் புழுவாக மாறிடும். ஒரே ஒரு பெண் புழு இருந்தால் போதும், அடுத்து ஒரு வாரத்தில் அது 1000 புழுவாக உருமாறும். ஏறக்குறைய அதாவது 300-லேருந்து 1000 புழுவாக மாறிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக அப்புறம் செஞ்சுக்கலாம்னு விட்டிங்கன்னா டோட்டல் வயலும் காலியாகிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த புழுவை பார்த்துட்டீங்க வயலில், அதாவது 1-2 காய்ப்புழு இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே அதற்கான மருந்து அடிக்கணும். இதுக்கும் 3G கரைசலே போதுமானது. 3G கரைசல் வச்சு அடிச்சிங்கன்னா அதுவும் காலை நேரத்தில் இல்லைனா மாலை நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப சிறந்தது. அப்படி அடிக்கும்போது அந்த புழுக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்துட்டு இறந்துடும். இன்னொன்று, மண் எந்தளவுக்கு பொல பொலன்னு நம்ம ஓட்டி நடவு செய்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா மண்ணுக்கு எப்போ இப்போ நம்ம நடவு செய்கிற வயலில் வந்து மண் கட்டிகள் அல்லது கல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுனா அந்த புழுக்கள் வந்து அதனுடைய இடுக்குகளில் தான் போய் முட்டை இடும். மண் கட்டி கட்டியாக மண் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடுக்குகளில் தான் போய் தன்னுடைய முட்டைகளை இட்டு வைக்கும். அங்கே மண்ணே கட்டி கட்டியாக இல்லைங்க, மண் நல்லா பொல பொலன்னு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த புழு வந்துட்டு முட்டையிறதுக்கு வழி இருக்காது. அப்படியே முட்டை இல்லை பொல பொலன்னு கட்டியெல்லாம் பொல பொலன்னு இருக்குன்னு சொன்னால் அந்த முட்டைகள் எல்லாம் எறும்பு அந்த மாதிரி எதனாச்சும் தூக்கிட்டு ஓடிடும். அதனால் அங்கே குஞ்சு பெறுகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிலம் தயாரிக்கும் போதே பார்த்து அழகாக தயாரிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பஞ்சகாவியை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். பஞ்சகாவியா ப்ளஸ் 3G கரைசல், வேப்பங்கொட்டை கரைசல், வேப்பெண்ணெய் கரைசல் இதெல்லாம் ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணுங்கள் வாரம் ஒரு முறை. இந்த வெண்டைக்காய் அப்படின்றது ஒரு 40 நாளில் காய், அதாவது 30-40 நாளில் காய் ஒடிக்க ஆரம்பிச்சிடலாம். டோட்டலாக 90 நாள் தான். நீங்கள் வந்துட்டு இப்போ செயற்கை விவசாயம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெண்டை செடியினுடைய ஆயுள் வந்து 90 காலம் தான். இதே சப்போஸ் நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யும் போது குறைஞ்சபட்சம் 120 நாள் காய்கள் ஒடிக்கலாம். தொடர்ந்து நமக்கு லாபங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த செயற்கை விவசாயம்ன்றது முடிஞ்சளவுக்கு நம்முடைய விவசாயிகள் யாரும் பண்ண வேண்டாம். ரீசன் என்னன்னு சொன்னால் ஒரு சிலர் இந்த யூடியூப்பில் ஆகட்டும் இல்லை புக்ஸ்லேயே ஆகட்டும் வாங்கி இந்த சுகர் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா படிச்சுட்டு அதில் எளிமையாக ஒரு மருந்து ஒரு இயற்கை மருத்துவம் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நைட்டு தூங்கும் போது இந்த வெண்டைக்காய்களை எடுத்து சிறு சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு பச்சை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த
வெண்டங்காய் ஊறி இருக்கு இல்லையா, இந்த தண்ணி குடித்தா சுகர் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணுவாங்க, நேராக போயிட்டு மார்க்கெட்டில் இந்த ஹைப்ரிட் வெண்டங்காய் இருக்குது இல்லைங்களா, அது அங்கே சேல்ஸில் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்துட்டு பீஸ் பீஸாக நறுக்கி ஊற போட்டுருவாங்க. ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து குடித்தா கண்டிப்பாக நோய் சரியாகாது, நோய் தான் வரும். ஏன்னு சொன்னால் இந்த ஹைப்ரிட் வெண்டஞ்செடி, அதாவது இயற்கை முறையில் நம்ம வந்து அது விளைவிச்சதில்லை, செயற்கை முறையில் ஃபார்மிங் செஞ்சது அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த தண்டு புழு காய்ப்புழுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சில தனியார் மருந்துகளை அடிப்பாங்க. அதாவது அதெல்லாம் வந்து நம்ம ஊடுருவம் மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பண்ணோன்னா, புழு எப்பயும் வெளியே இருக்கும், சாதாரண ஒரு புழு இருக்குன்னா அது காய்க்குள்ளே தான் போய் உட்காந்துருக்கும். அப்போ நம்ம அடிக்க அந்த புழு கொல்லணுன்னா என்ன பண்ணணும், நம்ம அடிக்கிற மருந்தை வந்து காய்க்குள்ளே போய் அந்த புழு கொல்லணும், அந்தளவுக்கு அதுக்கு பவர் வேணும். அதனால தான் அதுக்கு பேர் ஊடுருவும் மருந்துகள் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லப்போனால் அதுக்கு ஒரு சில கம்பெனிலாம் இருக்குது, தனியார் கம்பெனி பேர்லாம் சொல்ல வேணாம்னு பார்க்குறேன். அந்த மாதிரி மருந்துகள் தான் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கு. அந்த மருந்துகள் அடிக்கும் போது என்ன பண்ணுன்னு சொன்னால், அந்த காய்கள் ஃபுல்லாக அந்த மருந்தில் ஊறி போயிருக்கும். அந்த மாதிரி ஊறினா மட்டும்தான் அதுக்குள்ளே புழு போக முடியாது, ஏன்னா சாப்பிட்டோடனே பாய்சனில் அந்த புழு செத்துரும். நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காயை வாங்கிட்டு வந்து நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த தண்ணியில் என்ன பண்ணுன்னா, அந்த நல்ல விஷயங்களாக இருக்குது அதில், அதில் இருக்கிறது ஃபுல்லாக கெமிக்கல், ஆல்ரெடி கெமிக்கல் அடித்து அந்த காய் நல்லா அந்த மருந்தில் ஊறி போயிருக்கு. அதை நம்மளால் தண்ணியில் ஊற வைக்கும்போது அந்த கெமிக்கல் மருந்து எல்லாம் அழகாக அந்த தண்ணியில் சேர்ந்து வந்துடும். ஸோ இவங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி இவங்க குடிக்கும் போது இவங்க உடம்புக்கு வியாதி தான் வருமே தவிர சுகர் கண்ட்ரோல் ஆகாது. சப்போஸ் இல்லை நான் அந்த மாதிரி தான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், நாட்டு யூஸ் பண்ணுங்கள், நீங்களே உங்களுடைய வீட்டில் அல்லது நிலத்தில் சொந்தமாக பயிர் பண்ணி அந்த மாதிரி மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வைரஸ் நோய் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. முக்கியமாக அதில் வரக்கூடிய இந்த தண்டு புழு தான், வெண்டங்காயில் பொறுத்த வரைக்கும் தண்டு புழு கண்ட்ரோல் பண்ணிட்டாலே, அதை அந்த காய்ப்புழு வைரஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நோய்கள் வரதுக்கு முன்னாடியே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பாருங்கள், வந்த வாட்டி அதனால் நம்ம சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது. சரி ஓகே, நான் இப்போது நோய்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், என்னுடைய வெண்டை செடியில் நோய்கள் எதுவும் இல்லை, நான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டேன், மகசூல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஒரு வெண்டஞ்செடி வந்து நிறைய பூ பூக்கணும், குறைஞ்சபட்சம் 30-35 பூக்கள் கூட பூக்கலாம். பூ நிறைய பூக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நல்லா முத்தனை நெத்துக்காய் இருக்கு இல்லைங்களா, மரத்திலே முத்தி போய் கீழே படுத்து விழுந்த நெத்துக்காய் கடையில் கேட்டு வாங்கிங்க, அதிலேருந்து அந்த தேங்காய் பாலை மட்டும் எடுத்துகிட்டு நம்மளோட ஸ்ப்ரேயரில் வெறும் தண்ணியில் அது கூட எந்த ஒரு கெமிக்கல் மருந்தும் மிக்ஸ் பண்ணாமல் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னால் வெண்டஞ்செடியில் நிறைய பூக்கள் வைக்கும். சரி ஓகே, நிறைய பூக்கள் வச்சிருச்சு, பட் வச்ச பூவெல்லாம் காயாக மாறணுமே, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மீனமிலம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னு சொன்னால் வைக்கிற பூ எல்லாமே காயாக மாறிடும். எவ்வளோ பூ வைக்குதோ வைக்கிற பூவெல்லாம் மேக்ஸிமம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு 30 பூவாச்சும் வைக்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு 20-25 காயாச்சும் பறிச்சா தான் நமக்கு அது லாபம். அதனால் அந்த வைக்கிற பூ மேக்ஸிமம் இந்த மீனமிலம் நம்ம அது மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு அது காய்களாக மாறிடும். அது மட்டும் இல்லை, அந்த வைக்கிற காய்கள் வந்து நல்லா பார்க்குறது கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், ஷைனிங்காக இருந்தால் தான் நமக்கு நல்ல ஒரு விலை கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த இன்னும் நம்ம செயற்கை விவசாயத்தில் பண்ணுறவங்க டிஏபி யூஸ் பண்ணுவாங்க. டிஏபி யூஸ் பண்ணுறேன் இல்லை நான் செயற்கை விவசாயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், டிஏபி கூட யூஸ் பண்ணலாம். டிஏபி யூஸ் பண்ணுற சமயத்தில் நமக்கு இந்த பூ காய்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும், ஆனால் அந்த செடியினுடைய மகசூல் தரக்கூடிய அந்த டேட் வந்து கம்மியாகிடும். 90 நாட்கள் மட்டும்தான் நம்ம அந்த இதிலேருந்து நமக்கு மகசூல் பெற முடியும். இதே நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 120 நாள் வரைக்கும் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கெல்லாம் அழகாக கொஞ்சம் பேசியாச்சு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் விஷயங்கள் வேணும், விவசாயம் சம்மந்தமாக இந்த வாழை மரம் தென்னை மரம் வளர்க்குறது வேறு எது வேணாலும் நீங்கள் கேளுங்கள். நீங்கள் எந்த கேட்டாலும் அதை பற்றி வீடியோ போட ரெடியாக இருக்கேன். மீண்டும் நல்லதொரு தகவலோடு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.